ஒரு 24 படத்துக்கு 20 கிலோ உடம்பை குறைக்க சொல்லியிருக்கா அந்த படத்தோட டைரக்டர். கோடம்பாக்கத்தில் ஏகப்பட்ட எம்ஜிஆர் எங்க போனாலும் எம்ஜிஆர் மேலே தான் இடிக்க வேண்டியதா இருக்கு. அதனால கிட்டத்தட்ட நாங்கள் வந்து விஜய் படத்துக்கு இணையாக வந்து நாங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கோம். அது போக போக உங்களுக்கே தெரியும். நான் நேற்று வீடியோவில் ஏல் விஜய் டைரக்ஷனில் தனுஷ் வந்து குமரி கண்டம்னு ஒரு படத்தில் நடிக்க போறாரு, 150 கோடி ரூபாயில் அந்த படத்தை எடுக்க போறாங்க அப்படின்லாம் சொன்னோம். இன்னைக்கு காலையில் எனக்கு யூகேலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஒரு பையன். அவர் பேர் வந்து பாலாஜி ஸ்ரீதரன். சார், நேற்று உங்கள் வீடியோ பார்த்தேன், பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கேன் அப்படின்னார். என்னப்பா அப்படின்னா, இல்லை சார், ஏல் விஜய் குமரி கண்டன் ஒரு படம் எடுக்க போகிறான்னு சொன்னீங்க, அந்த படத்தோட ஃபுல் ஸ்கிரிப்ட் என்னோடது, அது ஏங்கிட்ட இருக்குது, அதை வந்து நான் லைக்காவுக்கு அனுப்பியிருந்தேன் சார் 2016 அப்படின்னாரு. அதாவது அதோட ஃபுல் ஸ்கிரிப்டோட ஒரு சின்னதாக ஸ்னாப்சிஸ் மாதிரி அனுப்பிச்சி விட்டுருந்தேன். திடீர்னு உங்கள் வலைபேச்சில் இதை கேட்டோன்னே எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். சரி, இது சம்மந்தமாக நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறோம், உங்களுடைய தரப்பு விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னா, இது இப்போ நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் பேசிடுவோம். ஆனால் அதுக்கு இடையில நடந்ததை நான் சொல்கிறேன். அந்த நண்பர் வந்து தம்பிக்கு மெசேஜ் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிருந்தார் வாட்ஸ்அப்பில், சார் இந்த மாதிரி விஷயம் அப்படின்ட்டு. நான் பார்த்தேன், சரி இதை ஏஎல் விஜய்கிட்டே நம்ம கேட்டுருவோமே அப்படின்ட்டு என்ன பண்ண, அவருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டேன், இந்த மாதிரி லண்டன்லேருந்து ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்காரு, உங்களுடைய பதில் என்ன அப்படின்ட்டு. அவர் மொத்தத்தையும் படிச்சுட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்னு பதில் போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் நமக்கு ரிப்ளை பண்ணார்னா அதை கூட நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்லலாம். ஹலோ, வணக்கம் அண்ணா. ஹலோ, வணக்கம். வணக்கம். என் பேர் வந்து பாலாஜி ஸ்ரீதரன். சரி, நான் வந்துட்டு 2016 வந்துட்டு மே மாசம் May 11 வந்துட்டு லைகாக்கு வந்துட்டு ஒரு மெயில் ஒன்னு அனுப்பிச்சிருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு நான் குப்பரி கட்டம் பத்தி ஒரு கதை ஒன்னு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேஜ் ஃபுல்லா சேர்ந்து குமரிகாண்டம் பத்தி பண்றாங்க அப்படின்னு. அப்ப அவர் கூட கேட்டாருன்னு நினைக்கிறேன், சக்திவேல் அவர்கள் கூட இந்த மாதிரி வந்துட்டு இது எப்படி சயின்ஸ் ஃபிக்ஷனா இல்ல ஹிஸ்டாரிக்கலான்னு ரெண்டுத்தையும் ஏதாவது ஒன்றுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிஸ்கஸ் பண்ணிருந்தீங்க. சோ அதான் பார்த்தோன்னே ஒரே ஷாக் ஆயிடுச்சு. நான் ரொம்ப ரெகுலரா பார்ப்பேன் உங்க சேனல்ல, அதனால சரி உங்களுக்கு வந்துட்டு இது மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணேன். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் லைகாவுக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் நான் அனுப்பிச்சேன். இப்ப எங்கிட்ட ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு. சென்னை வந்த உடனே எப்ப நான் சென்னை வரணும் அந்த ஸ்கிரிப்ட ஃபர்ஸ்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். நான் முதல் நாளே ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். ஃபுல் கதை இருக்கு. நீங்க வந்து கதையை தான் கொடுக்க விரும்பி இருக்கீங்க, டைரக்ஷன் அப்படி இல்ல. நீங்க வாய்ப்பு டைரக்ஷன்லாம் நான் சொல்ல, எனக்கு வந்து ரிட்டன் பை பாலாஜி ஸ்ரீதரன் வந்து அதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல சேலரியா அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா நான் அந்த படத்தையும் அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்து என் கெரியரை அப்படி ஷேப் அப் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். இந்த இதை தவிர்த்து, என்னோட ஐடியா தவிர்த்து, ஏன்னா நான் ரிட்டன் பை பாலாஜின்னு வந்தாலே எனக்கு போதும், அதுவே நமக்கு ஃபர்ஸ்ட் கிரெடிபிலிட்டி. அதுக்கப்புறம் அசிஸ்டண்டா சேர்ந்து படிப்படியா டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். எனக்கு டைரக்ட் பண்ணணும்னு எனக்கு இல்லை, ஆனா அந்த கதையை முழுக்க முழுக்க நான் எழுதினேன். அது உங்க வலைபேச்சில் வந்தோடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இல்ல, நீங்க ஒரு 10 வரியில நீங்க என்ன கதை அப்படிங்கறத சொன்னீங்கன்னா, நாளைக்கு ஒருவேளை அவங்க எடுக்கிற கதையும் நீங்க சொன்ன கதையும் ஒண்ணாங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அது வந்துட்டு அதான் இந்த கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்றோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் அந்த இது அந்த குமரி காண்டம்ன்றது எப்படி இருந்துச்சு, அது எப்படி வந்துட்டு இது சப்மர்ஜாச்சு கடலுக்குள்ள, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கதை. நான் இன்னும் டீட்டெயில்டா சொல்லலாம், ஆனா நான் வந்து கான்பிடென்சியலா அந்த கதையை வைக்கணும்னு பாக்குறேன், அது ரிவீல் பண்ண வேணாம்னு பாக்குறேன். உங்கள் கதையாக இருக்கும் பட்சம் நிச்சயமா உங்களுக்கான நியாயம் கிடைக்கும், அதுக்கு வலைப்பேச்சு வந்து துணை நிற்கும். உங்களுடைய கோரிக்கை சம்பந்தமா ஏதாவது ஃபீட்பேக் வந்துச்சுன்னா நாங்கள் வலைப்பேச்சில் பேசுறோம், உங்களை நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். ரொம்ப நன்றி. என்ன மிஸ்டர் சிஎஸ், ஓகேவா? ஒரு பிரச்சனையை கொளுத்தி போட்டீங்க. என்னங்க எஸ்கே அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்னு பேரை சொல்லி? இல்லைப்பா, உன்பே சி சக்திவேல் தானே பண்ணி. ஆமாம், ஏன் அதை சொல்ல முடியாதா? அவ்வளோ கஷ்டமா என்ன? நீங்கள் ஆர்எஸ் அந்தணன். அப்போ இனிமேல் நீங்கள் ஆர்எஸ்ஏ அப்படிதான் உங்களை இனிமேல் கூப்பிடணும். என்னைய வந்து இனிமேல் ஜேபின்னு தான் கூப்பிடணும். ஆமா, நான் பிஸ்மில்லாம் கூப்பிடக்கூடாது. தம்பி கேமராமேன் தம்பி பேர் சத்யா, எப்படி சுருக்குவீங்க? சுருக்குங்க பாப்போம். அதை சத்துன்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா யான்னு கூப்பிடுங்க. ஆனா நான் ஏன் இப்படி சொல்றேங்கிறது ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியல. என்ன மேட்டர்னா,
கோடம்பாக்கத்தில் ஏகப்பட்ட எம்ஜிஆர் எங்கே போனாலும் எம்ஜிஆர் மேலே தான் இடிக்க வேண்டியதாக இருக்கு. ஏன் அவ்வளோ தூரத்துக்கு மக்களுக்கு வந்து அவ்வளோ உதவிகள்? ஆமாம், என்னென்ன பண்ணுறாங்களோ என்ன. எம்ஜிஆருங்கிறவர் அவருடைய முழு பேர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அந்த முழு அதாவது இயற்பெயரே மறைஞ்சி போகிற அளவுக்கு அந்த எம்ஜிஆருங்கிற மூன்று எழுத்து வந்து அப்படி நல்ல நின்றுச்சு. இப்போ வரைக்கும் எம்ஜிஆர் தான், பல பேருக்கு அவருடைய முழு பேரே தெரியாது. ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தா இப்போ சிலம்பரசம் ஆரம்பித்தாரா எஸ்டிஆர் அப்படின்னாரா, அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அதுக்கு முன்னே யாருக்கும் தெரியாத விஷயம் என்னென்னா அஜித்குமார் இருக்கார்ல, அவர் வந்து அவருடைய சர்க்கிளில் ஏகேன்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருந்தார், அது பேர் ஏகே இன்டர்நேஷ்னல். அதாவது அவருடைய படங்களை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கெல்லாம். அப்புறம் அப்படியே காலகட்டம் அப்படி மறந்து போச்சு. அப்புறம் அஜித்குமார் ஏகேவெல்லாம் மறைஞ்சு அவர் தலையாயிட்டார், அது ஒரு பக்கம். அப்புறம் திடீர்னு சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர் வந்தார், திடீர்னு பார்த்தா ரெண்டு மூணு படத்தில் ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவர் எஸ்கேன்னு போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அதிர்ச்சியிலேருந்தே நம்மளாம் மீளலை. இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்ன பார்த்தா திடீர்னு பார்த்தா JR 24 அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஒரு நியூஸ்லாம் அனுப்புறாங்க. ஜெயம் ரவியுடைய 24th படமா. ஜெயம் ரவியை சுருக்கி இப்ப JR ஆக்கிட்டாங்க. அதனால தான் சொல்றேன், மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன்ங்கிற அளவுக்கு அவர் பேர் இருக்கு. அதான் சொல்றேன், ஜெயம் ரவி ரவியோன்னு பேர் தானே. என்ன கேக்குறேன், உங்க முழு பேர்ல தான் வர்றீங்க, அந்த பேர்லயே வளர வேண்டியது தானே. பேர்ல தானே ஜெயிக்கிறாங்க. அதுதான் சொல்ல வர, திடீர்னு எல்லாருமே எம்ஜிஆர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களே, அதுக்காகத்தான் சொன்ன CS. நினைக்கிறேன் அடங்கம்மரு வந்து சேட்டலைட் வந்து செம ரேட்டுக்கு போயிருக்கு. 11 கோடி ரூபா கொடுத்து விஜய் டிவி வாங்கியிருக்காங்க அந்த படத்தை. இதை சொல்லும் போது இன்னொரு தகவல், இதே அடங்கம்மரு பற்றி இன்னொரு தகவல் நமக்கு வந்தது. என்ன அப்படின்னா, இப்போ நயன்தாராவை லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சும்மா ஒரு புகழ்ச்சிக்காக சொன்ன ஒரு வார்த்தை தான். ஆனால் அது அப்படி காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க நடித்த தனி ஹீரோயினாக நடித்த படங்கள் அடைஞ்ச வெற்றி வசூலை வச்சு அந்த அவங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. கோலமாவு கோகிலா கடைசியாக இமைக்கா நடிகர், அதனுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் சொல்லியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய கலெக்ஷன் அந்த படம். இமைக்கா நடிகர் பார்த்தா தமிழ்நாடு தியேட்டர்கள் வந்து 12 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. அதாவது கதாநாயகன் இல்லாமல் அவங்க நடித்த ஒரு படம் அதர்வா விட்டுருவோம். இப்போ ஜெயம் ரவி நடித்த அடங்கம் ஒரு படத்தை 10 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் இவங்க வந்து 12 கோடி ரூபாய்க்கு எப்படியாவது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அது போக மாட்டேங்குது. ஆனால் ஒரு வகையில் நல்லதுன்னு நினச்சிக்கிங்க, உங்களுக்கு இதே வேலை தான், இதே வேலை தான், சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க? இல்லை நீ வந்து சேட்டலைட் இவ்வளோ பேருக்குன்னு சொல்லும் போது தமிழ்நாடு தியேட்டர்கள் என்ன போயிருக்கிறது நம்ம சொல்லணும், நிகரான ஒரு ஹீரோவை சொல்லணும். JR அது ஏதோ ஒன்று விடுங்க, ஜெயம் ரவிக்கு நிகரான இன்னொரு ஹீரோவை சொல்லி அந்த ஹீரோவோட படத்தோட பிஸ்னஸ் இவ்வளோ போயிருக்கு, இவரோட படத்தோட பிஸ்னஸ் இவ்வளோ போயிருக்குன்னு சொன்னால் நியாயம். நீங்க வந்து நயன்தாரா ஒரு நடிகை, இவர் ஒரு ஹீரோ, அவங்களோட மார்க்கெட்டையும் இவரோட மார்க்கெட்டையும் கம்பேர் பண்ணுறது என்னால ஏத்துக்கவே முடியாது. சரி, ஏத்துக்காது. நம்ம எல்லாம் படிக்கிற காலத்துல பாரு, அமுதா அவ்வளவு மார்க் வாங்கிருக்க, மல்லிகா அவ்வளவு மார்க் வாங்கிருக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு குட்டையில பேரா தான் சொல்லுவாங்களா, பொம்பளை புள்ள அவ்வளவு வாங்குது நீங்க எல்லாம் ஏண்டா அப்படின்னு அடிக்கிறது இல்லையா? அப்படிதான் சொல்றாரு. ஆனா ஒரு வகையில் நல்லதுதான் அது, ஏன்னா அதிக விலைக்கு வித்துட்டு அவஸ்தப்படுறதை விட கொஞ்சம் விலைக்கு வித்துட்டு கரெக்டா. விஜய் சேதுபதி சிக்கினார் இல்ல, பாவங்க அவரு. ஜுங்கா படம் இருக்குல்ல, ஜுங்கா படத்தை அருண் பாண்டி வாங்கி ரிலீஸ் பண்ணாரு. இவர் அப்பவே சொன்னாரு, படம் லாஸ்ன்னா நான் வந்து திருப்பி தரேன் பேச்சுக்கு சொன்னாரு. அது பழிச்சிருச்சு. இப்போ என்னன்னா அவரை வந்து வசமா லாக் பண்ணிட்டாங்க. அவர் ஒரு 6 கோடி சம்பளம் வாங்குறாரு விஜய் சேதுபதி. இப்போ அவர் அருண் பாண்டி என்ன சொல்றாரா, ஃப்ரீயா ஒரு படத்தை நடிச்சு கொடுத்துருங்க, நம்ம கடனை நேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாரா. இவர் வந்து 2 கோடியாவது கொடுங்க சார், எப்படி ஃப்ரீயாக நடிக்க முடியும் அப்படின்னா ஒரே கணக்கு வழக்காக காமிச்சிட்டு இருக்காங்களா? அதான் என்னன்னா, விஜய் சேதுபதி வந்து தன்னுடைய சம்பளத்தை 8 கோடியாக உயர்த்திட்டாரு, இவருக்கு கொடுக்க வேண்டியது 6 கோடி, அதனால இவர் 2 கோடி ரூபா கொடுங்கன்னு கேட்குறாரு. இவர் இல்லை இல்லை, அந்த பழைய 6 கோடிக்கே நடிச்சு கொடுங்கன்னு இவர் கேட்டுட்டு இருக்காரு. சம்பளம் 6 கோடி கிடையாதா, 8 கோடியா சம்பளம்? அதான் அப்படி ஏறிக்கிட்டே போகும்ல. அதான் இந்த பழசு புதுசு பழைய கடன் புது கடன் பஞ்சாயத்து மாதிரியே இன்னொரு இதை சொல்லிடுறேன் சொல்லுங்க. அதான் விவேகம் பிரச்சனை தலைப்போகிற பிரச்சனையாக இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாட்ஸ்அப்பில் கூட நிர்மல்னு யாரோ ஒருத்தர் மேனேஜரு
அவர் வந்து விவேகம் பண்ணாதீங்கன்னு அஜித் கிட்ட சொன்னாரு, அதை மீறி அஜித் பண்ணாரு இப்படிலாம் சொன்னாங்க. அந்த நிர்மல் கூட போய் கமிஷன் ஆஃபீஸ்ல நேத்து அவர்கிட்ட நான் பேசிட்டேன். அவருக்கு எதிராக வந்து சில பேர் வந்து அவருக்கும் அஜித்துக்கும் அவருக்கும் சத்திய ஜோதிக்கும் வந்து பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக சில பேர் பண்ணின ஸ்கிரிப்ட் தான் அது. இவர் வந்து அப்படி யாருகிட்டயுமே எந்த விஷயமே பகிர்ந்துகிட்டதே கிடையாது. இவர் ஏற்கனவே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிருக்காரு, அந்த ப்ரொடியூசருக்கும் இவருக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்து வந்துட்டாரு. இப்ப கரெக்டா வந்து இவரை கார்னர் பண்ணணுங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து போன்ல பேசிட்டேன் கமிஷனர் ஆபீஸ்ல, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அவர் யார் தெரியுமில்ல, வல்லரசு படத்தை டைரக்ட் பண்ண மகாராஜருடைய தம்பி. இந்த விவேகம் படத்தை பத்தி இவ்வளவு பஞ்சாயத்துகள் ஓடிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, அந்த அறம் ப்ரொடியூசர் கேஜேஆர் ராஜேஷ் தான் வந்து இந்த படத்தை வாங்கியிருக்கிறாரு, 50 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இப்ப நம்ம பேசணும், 65 கோடி ரூபாய்க்கு விஜய் படமும் 50 கோடிக்கு ஒரு படமும் போயிருக்குன்ட்டு காலையில இப்போ அவங்க அலுவலக தரப்புல இருந்து ஒருத்தர் என்கிட்ட பேசினார். பேசி, சார் இந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க, நாங்கள் வாங்கி எவ்வளோ வியாபாரம் பண்ணணும்னு நீங்கள் சொல்லலைல்ல. சொன்னால் தானே சரி, கேட்க வேண்டியது தானே. அதனால் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து விஜய் படத்துக்கு இணையாக வந்து நாங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கோம். அது போக போக உங்களுக்கே தெரியும், ஏன்னா இப்போ நாங்கள் எதையுமே வெளிப்படையாக பேச முடியாது, போக போக உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அதுக்கு தான் நான் அன்றைக்கே சொன்னேன், என்னென்னு பிஸ்னஸே ஆகாத ஒரு படத்தையும் பிஸ்னஸ் ஆன ஒரு படத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணாங்க சொன்னேன். இல்லை இல்லை, அது சம்மந்தமான தகவல்கள் நம்ம அடுத்த மாதங்களில் வரும்போது நம்ம அதை பற்றி இல்லை சொல்லிட்டீங்கல்ல, துப்பறிவு வேலையை ஆரம்பிச்சிருவோம், என்னென்ன ஏரியா எவ்வளோக்கு விற்றுருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அடிச்சிடலாம். ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, பயங்கர ஹாப்பியாக இருக்காங்களாம். அதாவது விவேகத்தினால் லாஸ் ஆன டிஸ்ட்ரிபியூட்டர்களும் இப்போ இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எல்லார் பிரச்சனையும் சால்வ் செய்யப்பட்டிருக்கு, ஒரு பெரிய விலைக்கு நாங்கள் தமிழ்நாடு தியேட்டர்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னா, அந்த டீசர் வந்து இப்போது வராது போல இருக்கு. அப்படியா? டீசர் அல்லது விநாயகர் சதுர்த்திக்கு ஏதோ வருதுன்னு சொன்னாங்க. இல்லை, டீசர் அல்லது ட்ரெய்லர், இது எல்லாமே வந்து டிசம்பரில் தான் வந்து அந்த அரிய காட்சியை நம்ம கண்டுகளிக்க முடியும். ட்ரெய்லரு டீசர் எல்லாம் எல்லாமே. அதனால் அது வரைக்கும் ரசிகர்கள். ஆடியோ ஃபங்க்ஷன் எதுவும் இருக்குமா பிரம்மாண்ட? ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் வரைக்கும் போல ஆன்லைனில் ட்ரெய்லர் டீசர் அதோட. ஆமாம், ஸ்ட்ரைட்டாக படம் தான் அப்புறம். ஆமாம். ஆனால் என்னென்னா, சிவா வந்து தீயாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியா? ஆமாம். படத்தை வந்து எப்படியாவது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆக்கணும்னு அதுக்கு ஒரு உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தில் வந்து 4 ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. சரி, ஒரு காட்சியை வந்து 4 பேர்கிட்டையும் சொல்லிவிடுவார். அவர் 4 பேருமே டைலாக் எழுதி கொடுக்கணும், இதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த டைலாக்கை வந்து வைக்கிறார் அவர். அதனால் அந்த மொத்த படமுமே வந்து உங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு கேட்டாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வட சென்னை வந்து 17 அக்டோபர் ரிலீஸ் ஆகுது. சரி, இணை நோக்கி பாயும் தோட்டம் வந்து 6 நவம்பர், மாரி 2 வந்து December 21st. ஸோ மாதம் ஒரு ட்ரீட் தனுசு ரசிகர்களுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ இணை நோக்கி பாயும் தோட்டம் வந்து தீபாவளி ரேஸில் வருது. ஆமாம், அப்படி தானே? ஆமாம் ஆமாம். ஏன் அது ஒரு மாதிரி இழுத்து பேசுறீங்க? அதான் விஜயின் சர்க்காரோட வந்து தனுஷின் வட சென்னை இது இணை நோக்கி பாயும் தோட்டா வருது. ஆமாம். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த படத்துக்கு மேலே இருக்கிற பஞ்சாயத்து இருக்குல்ல, அது வந்து படுபயங்கரமாக இருக்கு. ஓஹோ. அதெல்லாம் அவங்க சால்வ் பண்ணிட்டு வர்றாங்கன்னா நிஜமாவே அது வந்து ஒவ்வொருத்தர் தலையிலையும் வச்சுக்கிற புஷ்வானம் தான். கௌதம் மேனன் படம் நாங்கள் இருக்க தான் செய்யும். படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அதை தான் நம்ம பார்க்கணும். என்ன பாகுபலியாக எடுத்துட்டாங்க டிலே ஆகுறதுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி தனுஷ் வந்து அவருடைய ரசிகர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு போல இருக்கு. சரி, அடுத்த மாதம் எல்லாரையும் வந்து சென்னைக்கு திரட்டுறாங்க. ஓகே. ஆமாம். இது அரசியலுக்கு எதுவும் வரப்போறாரா? அது தெரியலங்க. கட்சிக்கு ஆரம்பிக்க போறாரா? ஏற்கனவே வருங்கால முதல்வர் என்னெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருந்தாங்க, அதான் கேட்குறேன். அதனால வரும்போதே ஒரு முதலமைச்சர் சேரை செஞ்சு. இல்லை இல்லை, பொதுவாகவே இந்த சினிமா ஹீரோக்களுக்கு ரசிகர்கள் மேலே திடீர்னு பாசம் வந்துச்சுனாலே ஒரு டவுட் வந்துருது நம்ம, அதனால கட்சி ஆரம்பிக்க போறாங்களா அப்படின்ட்டு. மொத்த தமிழ்நாடையும் அவர் திரட்டினாருன்னா தனுஷ் ரசிகர்கள் ஒரு பெரிய மாநாடாக இருக்காது. ஆமாம். அதான் மாதம் ஒரு படம், 3 படம், சரி ரசிகர்கள் சந்திச்சிருவோமே அப்படின்னு இருக்கலாம். சரி, பழைய சம்பவம் மாதிரி நடக்காமல் இருந்துச்சு.